ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சிம்பிள் எனர்ஜியில் சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவங்களோட கோ ஃபவுண்டர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் சில அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி இங்கிலீஷ் வேர்ஷனாக வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து சில டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பதிவு. நிறைய பேர் வந்து சிம்பிள் எனர்ஜியை பற்றி கொஞ்சம் அப்டேட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் எனர்ஜி சைட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. ஸோ அப்படி வரும்போது இந்த மாதிரி யூடியூப்பில் அந்த மாதிரி அவங்க முக்கியமான ஃபவுண்டர்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் தெரியும். நிறைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, சில கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் இருக்குது. ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாமா. இன்னைக்கு வீடியோவில் வந்து சிம்பிள் எனர்ஜியில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் தான். சில ஃபீச்சர்ஸை பற்றி, பேட்டரியை பற்றி, நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸில் என்ன விஷயங்கள் லீக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் அசிஸ்ட் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, அதுமாதிரி ரிவர்ஸ் மோடு, அது மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் சிம்பிள் எனர்ஜியை பற்றியும் பெருசாக ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது சிம்பிள் எனர்ஜியில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் மோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் அது கணிச்சது தான். கண்டிப்பாக இப்படி ஒரு ஹைஃபை அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரும்போது ரிவர்ஸ் மோடுன்றது ஒன்றுமே இல்லை. அது அவங்களோட அல்காதம் தான். ஓகே, ஸோ ரிவர்ஸ் மோடு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அடுத்தது ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இவங்க கொண்டு வருவாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது வந்து சர்ப்ரைசிங்காக தெரியும். ஏன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அவங்களால நினச்சா அவங்களால கொண்டு வர முடியும். பட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொண்டு வருவாங்களா இல்லையான்றது சிம்பிள் எனர்ஜி அதுக்கப்புறம் வெளியிட்டால் தான் தெரியும். இது வரைக்கும் நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்டு ரிவர்ஸ் மோடு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாரி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபீச்சர்ஸ் அளவில் லீக் ஆனது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்ரி. பேட்ரி நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்க வந்து ஓலாவில் 40,000 kilometers அப்படின்னு சொன்னாங்க. பட் பேட்ரியில் இவங்க எதுவுமே சொல்லலையே. 3 years இது என்ன அன்லிமிட்டடா இல்லை கிலோமீட்டர்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ 3 வருஷத்துக்குள்ளே இவங்க வந்து அன்லிமிட்டட் கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 வருஷத்தில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. கன்ஃபார்மாக இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்தில் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பேட்டரி இருக்குது. ரெண்டு விதமான பேட்டரி, ஒன்று வந்து ஃபிக்ஸட் பேட்டரி, இன்னொரு பேட்டரி வந்து ரிமூவபிள் பேட்டரியாக இருக்குது. ஓகே, இதில் என்ன கேள்வினா, நம்ம ரிமூவபிள் பேட்டரி அப்படின்னு சொல்லியாச்சு. ரிமூவபிள் பேட்டரி இருக்கும்போது இப்போ நான் எங்கேயாச்சும் சார்ஜ் பண்ணணும் போது எனக்கு போர்ட்டபிள் சார்ஜர் வேணுமே, அது கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போர்ட்டபிள் சார்ஜர் உங்களுக்கு பேக்கோட கிடைக்க போகுது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் பே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்குற சார்ஜரே வந்து போர்ட்டபிள் சார்ஜர் தான். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃபிக்ஸட் பேட்டரி, அதாவது உங்கள் வண்டிக்குள்ளே இருக்கிற பேட்டரி ஃபுல் ட்ரைன் ஆனாலும் உங்களோட போர்ட்டபிள் பேட்டரியை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தான் உங்களோட ஃபிக்ஸட் பேட்டரியில் உங்களுக்கு சார்ஜே இல்லாட்டினாலும் அது ஒரு சூப்பர் ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அதுதானே மெயின் ரீசனே, அது தானே. நீங்கள் எங்கேயாச்சும் வண்டி நின்றுச்சுன்னா இந்த போர்ட்டபிள் பேட்டரி எங்கே வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த போர்ட்டபிள் பேட்டரியில் வந்து உங்களுக்கு 60 kilometers வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ போர்ட்டபிள் பேட்டரியில் நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் வீடு வந்து சேர்ந்துடலாம், எங்கே வேணாலும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது வந்து இவங்க 3 modes சொல்லியிருக்காங்க. 3 modes எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு சொல்லலை. ஸோ இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, ஒத்துக்கிட்டாங்க, நான் ஈக்கோ மோடில் இவ்வளோ தான் ஸ்பீடு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 kilometers வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு தரும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 kilometers வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் போகும் அப்படின்றாங்க. 45 kilometers ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 200 kilometers கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்க கொடுக்குற பேட்டரி பார்த்திங்கன்னா 4 kilowatts பேட்டரி. ஸோ 200 கூட கொடுக்கலனா எப்படி? அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனிக் மோடுன்றாங்க. இந்த சோனிக் மோடில் உங்களுக்கு 65 kilometers per hour ஸ்பீட் போகும். அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் மோடு. இந்த ஹைப்பர் மோடில் வந்து உங்களுக்கு 105 kilometers வரைக்கும் போகணுன்றாங்க. இதில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த ஹைப்பர் மோட்லேயே நீங்கள் போனால் கூட உங்களுக்கு வந்து
குறைஞ்சது 100 கிலோமீட்டர் ப்ளஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு அவங்க அஷூர் பண்ணியிருக்காங்க. 100 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம், நீங்கள் வந்து ஃபுல் த்ரோட்டலில் போனாலும் ஒரு 100 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். அது இந்த சிம்பிள் எனர்ஜி மூலமாக முடியுது. ஓகே, ரேஞ்ச் வைஸ் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு போர்ட்டபிள் பேட்டரி கிடைக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இவங்களோட பேட்டரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்குது. பேட்டரி வந்து இவங்க யூஸ் பண்ணுற செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏ கிரேட் பேட்டரி. ஏன்னா இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான செல் தான் கொடுத்தாகணும். இப்போ ஒரு குவாலிட்டியான செல்லு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட 4 கிலோவாட்ஸ் பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்வேர் அரவுண்ட் 90 to 1 lakh ஆகணும். ஆனால் இவங்க டைஅப் பண்ணியிருக்கிற இவங்களோட கம்பெனி வந்து லாங் டேர்ம் டைஅப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால பேட்டரி ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60,000-70,000 வரைக்கும் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது நீங்கள் இந்த பேட்டரியோட இன்றைய ப்ரைஸ் இதுவே உங்களுக்கு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து உங்களோட இந்த பேட்டரி ப்ரைஸே உங்களுக்கு 30-40 வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ப்ரைஸ் வில் கெட் டவுன். ஓகே, ஆனால் இப்போ பொறுத்த வரைக்குமே வந்து 1 lakh பேட்டரி உங்களுக்கு 60,000 வருது அப்படின்றது கிரேட் நியூஸ். ஓகே, அடுத்தது இந்த பேட்டரியோட கெமிஸ்ட்ரி. என்ன பேட்டரியோட கெமிஸ்ட்ரி? ஏன்னா லித்தியம் அயன் சொல்லிட்டாங்க, நானே சொல்லேன் லித்தியம் அயனில் ஏகப்பட்ட கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு. அதில் இவங்க என்ன மாதிரியான கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் வந்து பேட்டரிக்கான வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும்னா என்எம்சி பேட்டரியை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் யூஸ் பண்ணுறது என்எம்சி நிக்கல் மேக்னீஷியம் கோபால்ட்ன்ற இந்த கெமிஸ்ட்ரி தான் அவங்க யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹை எனர்ஜி டென்சிட்டி பேக்கு. இந்த செல்லோட கிரேட் பார்த்தீங்கன்னா 2170 அப்படின்ற ஒரு கிரேட் பேட்டரி. ஓகே, ஸோ ஹை குவாலிட்டி பேட்டரி தான் உங்களுக்கு என்எம்சி செல் தான். இதோட லைஃப் சைக்கிளை பற்றி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்எம்சி பேட்டரி வர்சஸ் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியோட கம்பேரிசன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரியை பற்றி நிறைய நாலேஜ் தெரியும். ஸோ இதோட லைஃப் சைக்கிள் இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் உங்களுக்கு 1000 cycles வரும் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு சிம்பிளாக ஒரு கேல்குலேஷன் நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தான், ரொம்ப ஹெவி கேல்குலேஷன் இல்லை. இப்போ இந்த வண்டி வந்து உங்களுக்கு 140 kilometers per charge போகுது அப்படின்னும் போது இவங்க 1000 cycles சொல்லியிருக்காங்க. ஸோ 140 × 1000 அப்படின்னு நீங்கள் வச்சுட்டா கூட உங்களுக்கு 1,40,000 kilometers உங்களுக்கு அந்த பேட்டரி பேக்கில் இருக்குது. ஓகே, ஸோ 1,40,000 நீங்கள் 5 வருஷத்தில் யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை 10 வருஷத்தில் யூஸ் பண்ணுவீங்களோ, ஓகே, ஸோ உங்களுக்கு அதில் 1,40,000 மைலேஜ் இருக்குது, 1,40,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் 1 வருஷத்தில் காலி பண்ணிக்கலாம் இல்லை 10 வருஷத்தில் காலி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரைஸிங்கை பற்றி. ஸோ இவங்க சொன்னது எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே செமையாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இவங்களோட ஒரே ஒரு ட்ராபேக் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம், கண்டிப்பாக இந்த வண்டியை எல்லாருமே புக் பண்ணோம். ஓகே, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்களுக்கு வந்து ஃபண்டிங் எப்போ டைட்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க இன்னும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே ஃபுல்லாக வந்து டிப்ளாய் பண்ணி முடிக்கல, இன்னும் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓப்பனே பண்ணல, அதுதான் வந்து இதோட நிலைமை. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க 15 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 million வரைக்கும் இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணால் தான் இவ்வளோ டிமாண்டை வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும், ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா நிறைய டைஅப் இருக்குது அவங்க வந்து பண்ண வேண்டியதுக்கான, நிறைய வேலைகள் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஃபண்டு கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் டிலே அப் டு 6 months. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜான்வரிக்குள்ளே இவங்க வந்து வண்டியை வந்து டெலிவரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நிஜத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 months இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிலைமை. வி அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிள் எனர்ஜி கிட்ட ஃபண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்றது தெரியும். ஓகே, பட் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை வியூவர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து புக் பண்ணியிருப்பீங்க, வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, டோன்ட் எவர் திங்க் ஓகே இந்தியன் கம்பெனி, அவர் இந்தியன் கம்பெனி தான், கண்டிப்பாக அவங்க வந்து ஏதாச்சும் செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை வைங்க. எக்ஸ்பெக்டட் டிலே டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனே கிடச்சிட போகிறதில்ல, இன்னும் ஜனவரி மந்தில் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்தளவு ஒரு 6 months டிலே இருக்கும்னு சொல்கிறேனே, ஏன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ். ஓகே, கண்டிப்பாக அந்தளவுக்கு டிலே இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் 13 cities கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஆல்ரெடி நம்ம தெரியும் பல கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு, ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிவோல்ட்லாம் பார்த்தீங்கன்னா புனேலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்ம சென்னைக்கு வரதுக்கு ஒரு 1.5 வருஷம் கிட்டே வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து. ஸோ அந்த அளவுக்கு டிலே டைம் எல்லா கம்பெனியும் எடுத்துக்கிறாங்க. இவங்க 13 சிட்டிஸில் ஒரு ஸ்விட்சில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ டீலர் நெட்ஒர்க் வந்து 13 சிட்டிஸ்க்கு கொண்டு வரணும், ஆன் ஸ்விட்சில் கொண்டு வரும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 6 மந்த் நம்ம வெயிட் பண்ணுறதில் தப்பு இல்லை, நல்ல ப்ராடக்ட் வேணும்னா வெயிட் பண்ணுறதில் தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, இவங்க ஃபண்டிங் இப்போதைக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இன்வெஸ்டர் கண்டிப்பாக இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து இவங்க செட்டில் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் டைம். ஈவன் 1 இயர் ஆகிறதுக்கு கூட டிலே ஆகிறதுக்கு கூட டைம் இருக்கும். நீங்கள் டிலே ஆகி இதை வண்டி வாங்கிக்கிறது வாங்காததுன்றது உங்களோட விஷயம். ஆனால் டோன்ட் எவர் கமெண்ட், நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடாதீங்க. சிம்பிள் எனர்ஜி, தே ஆர் டூயிங் த லெவல் பெஸ்ட். அதனால் வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறதில்ல, இதில் ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்களும் ஒரு அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்டில் நீங்கள் நின்று பாருங்களேன். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்களோட பேக்ரவுண்ட் ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ த ஸ்டார்ட் அப் கம்பெனி, இந்தியன் ஸ்டார்ட் அப்புக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் வரதான் செய்யும். இதை கடந்து தான் ஏசர் ஆகட்டும், ரிவோல்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்திருப்பாங்க. இப்போதைக்கு வி ஹாவ் டு கிவ் டைம், அதுதான் வந்து ஒன்லி பாசிபிலிட்டி. வி சப்போர்ட் தெம், ஓகே, அண்ட் லெட் சி என்ன தான் அவங்க பண்ணுறாங்கன்னு. இந்த பீரியட் ஆஃப் டைமில் இவங்க பேட்டரி வாரண்டி, நான் சொன்னல ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின், இவங்க வந்து பேட்டரி வந்து 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, 5 இயர்ஸ் சொன்னால் சான்ஸே கிடையாது. இது இட்ஸ் அ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. அவங்களும் வந்து 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்டை வெளியில் வரும்போது 5 இயர்ஸாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. வி கேன் எக்ஸ்பெக்ட் இட். ஓலாவும் வந்து சர்ப்ரைஸாக 5 இயர்ஸாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, எனி திங் வில் ஹேப்பன். ஏன்னா மார்க்கெட் ஒன்று ட்ரெண்ட் மாற மாற இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து 5 இயர்ஸ் மாறிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஹீரோவில் ஸ்டார்ட் ஆகி இப்போ ப்யூர் இவி வரைக்கும் 5 இயர்ஸ் பேட்டரி வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களும் வந்து 5 இயர்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் பெருசாக கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதா தெரியல. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 2022 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சிம்பிள் எனர்ஜி புக் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிய வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் என்னோட இமெயில் அட்ரஸ் myevreview@gmail.com நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாகவே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். வண்டியை பற்றின ஓனர்ஷிப் ஏதாச்சும் தெரிவிக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இதே இமெயில் அட்ரஸ் தான் myevreview@gmail.com உங்களோட இன்ஃபர்மேஷனை எனக்கு தெரிவிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி நம்ம வந்து அதுக்கான ஷூட் வச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.